ஜென்ராமுடைய கருத்துக்கு போயிடுறேன் திரு ஜென்ராம் கருத்தையும் கேட்டு அந்த இது சொல்லிட்டு வந்துடுறேன் ஒரு மூத்த ஊடகவியலாளராக இந்த திராவிட மாடல் ஆட்சி அப்படிங்கிற வார்த்தையில் முதல்ல நீங்கள் உடன்படுறீங்களா தட் மீன்ஸ் மற்ற மாநிலங்களில் இல்லாத சம்திங் டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் பண்ணுறோம் இப்போ ஒரு நிர்வாகம் சார்ந்த சீர்திருத்தங்கள்ங்கிறது எல்லா மாநிலத்திலும் இருக்குது இப்போ கெஜ்ரிவால் அவரும் ஓன் பண்ணுறாரு ஆந்திராவில் ஜெகன்மோகன் ஓன் பண்ணுறாரு நாங்கள் செய்கிறோன்னு பினராயி விஜயனும் நாங்கள் நல்லாச்சும் கொடுக்குறோங்கிறாரு மமதா பானர்ஜியும் நாங்கள் நல்லாச்சும் கொடுக்குறோங்க நான் சொல்லுவது பாஜக இல்லாத ஆட்சிகளாக இருக்கேன் அப்போ இந்த ஆட்சிகளை விடவும் கூட வேறு ஏதோ ஒரு இடத்துல நான் பெட்டராக இருக்கிறேன் ஏன்னா இது ஒரு பெட்டர் மாடல் திராவிட மாடல் அப்படின்னு கிளைம் பண்ணுறாரு இல்லையா அந்த கிளைம் பண்ணுறதுக்கான நியாயமான காரணிகள் இந்த ஓராண்டில் இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை அவர் திராவிட மாடல் அப்படின்னு அவர் சொல்லக்கூடியது வந்து எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் அப்படிங்கிறத தான் அவர் வந்து சொல்கிறாரு அது ஆல் இன்க்ளூசிவ் க்ரோத் அப்படின்னு சொல்லி சொல்கிறத தான் அவர் வந்து சொல்கிறார் எல்லோரும் இல்லா எல்லா எல்லாமும் பெற வேண்டும் இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும்ங்கிற நிலையை தான் அவர் சொல்கிறாரு அதன்படி சமூகத்தில் அடித்தட்டில் இருக்கக்கூடிய பலருக்கும் நன்மை தரக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த ஓராண்டில் அதனுடைய திசை வந்து போயிட்டு தானே இருக்குது எல்லாமே போய் சேர்ந்துருச்சா எல்லாருக்கும் உடனே ஓராண்டுல இல்லாம இல்லாத நிலை வந்துருச்சா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா திசையை நோக்கி போறது அதாவது குறிக்கோள்கள் நிறைந்த நாடு இந்தியா ஆனா குறிக்கோளுக்கும் செயல்பாட்டுக்கும் இடையில வந்து இடைவெளியும் அதிகமாக இருக்குன்னு நேருவை கோட் பண்ணி இன்னைக்கு முதலமைச்சர் பேசியிருக்காருல ஆனா நான் வந்து என்னுடைய சொல்லும் செயலும் ஒரே திசையில இருக்க வேண்டும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அது அதை அதற்கான பயணத்தை நான் தொடர்ந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு என்னால் எல்லாம் செய்ய முடியுங்கிற கோரி அப்படிங்கிற கிளைம் அவர் வைக்கல மனிதர் ஒரு மனி சாதாரண மனிதர் பேசுவதைப் போல் பேசுகிறார் எனக்கு அவ்வளோ வலிமையும் இருக்குது என்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட அனைத்தையும் நான் வந்து செய்து முடித்து விட முடியும் என்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவைன்னு எல்லோரும் சொல்ல முடியும் என்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதாக இருந்தாலும் சரி யாருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் என்னால் செய்துவிட முடியும்

நீங்கள் கான்கிரீட்டாக பண ரீதியாக கிடைக்கக்கூடிய பலன்கள் கொண்ட திட்டங்கள் அப்படின்னு நீங்கள் வந்து நியூஸில் போடுறீங்க அவர் அறிக்கையில் சொல்லியிருக்காரு தொடர்ந்து நிகழ்ச்சியில் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் அதை தாண்டி இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி சாதாரண விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரி என்னென்ன நடந்திருக்குது நடந்திருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது நீங்கள் மக்களில் பாதியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து இலவச பேருந்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன் அப்படிங்குறதும் இன்னைக்கு செய்திகளில் முக்கியமான செய்தி அவருடைய சிறிது நேர பஸ் பயணத்தின் மூலமாக வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு அப்படி இரு அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது தானே எத்தனை பெர்சென்டேஜ் பெண்கள் வந்து இலவச பேருந்து பயணிக்கிறாங்க ஓகே அப்படின்னு அதற்கு ஒரு விமர்சனத்தை வைக்கிறது வந்து பட் வேற சில கேள்விகள் இப்போ எதிர்கட்சிகள் கேட்கக்கூடாது இப்ப ஸ்ரீதரும் கேக்குறாரு நம்ம இங்க சீனாசனும் கேட்டாரு எடப்பாடி அதான் சொல்றாரு நீங்கள் சில விஷயங்களை அதிமுகவால் செய்ய முடியலை அது நாங்கள் வந்தால் செய்வோன்னு வாக்குறுதி கொடுத்தீங்க அதில் முதன்மையானது நீட்டு உள்ளிட்டவை அப்புறம் ஒன்றிய அரசை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு தெரியல நீங்கள் வந்து அவங்களுக்கு அடங்கி போயிட்டீங்க அப்படிங்கிற விமர்சனத்தை அதிமுக நோக்கி திமுக வைத்தது இப்போ ஜிஎஸ்டி உள்ளிட்ட நிலுவைத் தொகையில் மீண்டும் அதே தானே இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு ஸ்ரீதர் குறிப்பிடாரு இன்றைக்கும் முதலமைச்சர் பேசுகின்ற பொழுது சட்டப்பேரவை சொல்கிறார் ஒன்றிய அரசினுடைய பல தடைகள் நம்முடைய நிதி பற்றாக்குறை உள்ளவிட்டவற்றால் சில தாமதமாகின்றன அப்படின்னு ஒன்றிய அரசு பல தடைகள் போடுதுங்கிறத சொல்றாரு விமர்சனம் பார்வைக்கிறார் அப்போ நீங்க இதே விமர்சனத்தை வேணா அதிமுகவும் வச்சுது இவ்வளவு ஸ்ட்ராங்காக வைக்கலாம இருக்கலாம் பட் அந்த தடை இருந்துச்சு அப்போ நம்ம அந்த தடையை வந்து ஏதோ இடத்துல வெற்றி அந்த தடையை மோதி வெற்றி பெறுவதில் இவர்களுக்கு வந்து தாமதம் ஏற்படுகிறதா அல்லது இவர்களும் அதிமுக அந்த இடத்துல ஒரே மாதிரி வராங்களாங்கிற கேள்வியை எழுப்புகிறாங்க மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் இடையில இந்த பிரச்சனைகள்ல இந்த வேறுபாடுகள் இருக்குது இதனால் வந்து இந்த இந்த பிரச்சனையில் ஒன்றிய அரசு வர வேண்டிய பணம் வரலைங்கிறது ஒரே ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டருடைய ஸ்டேட்மெண்ட் அசம்பிளியில் வந்ததில் மட்டும்தான் வந்தது அந்த அன்றைய பேரில் அன்றைய பேரியில்லை மற்றபடி அவர்கள் வந்து அந்த முரண்பாடுகளை பற்றி எப்போதும் பேசியதாக தெரியல அவங்க கிட்டத்தட்ட அந்த டபுள் இன்ஜின் கான்செப்டை வந்து மனதளவில் ஏற்றுக்கொண்டவர்களாகவே இருந்தார்கள் அதிமுக வரலாற்றில் ஜெயலலிதாவோட பீரியடு மட்டும்தான் வந்தியரசோடு மோதி பார்க்கறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய நிலை நிலையை நம்ம பார்த்துருக்கறோம் மற்றபடி அதற்கு முந்தைய எம் இருந்தாலும் சரி ஜெயலலிதாவுக்கு சந்தை அண்ணா திமுகவா இருந்தாலும் சரி வந்தியரசோடு இணங்கிப் போவதன் மூலமாக தான் வேண்டியதை சாதித்து கொள்ள முடியும் அப்படின்னு நினைச்சாங்க வேண்டியதைங்கிறதுக்கு பொருள் எனக்கு சரியா புரியல இளம் எப்படி புரியும் மாநிலத்துக்கு வேண்டியதைன்னு சொல்லி வந்தாங்கன்னா ஓகே ஆனா பெற்ற மாதிரி தெரியல சரி அப்போ வேண்டியதை பெற முடியும்னு சொன்னது வந்து வேற வேண்டியதற்கு வேண்டியதையாங்கிறது எனக்கு புரியல ஆனா அந்த அதே விஷயங்கள ஒன்றிய அரசினுடைய பிரதிநிதியாக இங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் ஆளுநரோடு ஏற்பட்ட முரண்பாடுகளை கையாள்வதிலும் சரி ஒன்றிய அரசோடு ஏற்பட்ட முரண்பாடுகளை கையாள்வதிலும் சரி அதிகாரத்துக்கு உட்படாத ஒன்றிய அரசுக்கு அதிகாரத்துக்கு உட்பட்ட விஷயங்களை கையாள்வதிலும் சரி ஒரு மன உறுதியோடும் அரசியல் உறுதியோடும் அவர் வந்து அதை செயல்பட்டிருக்கிறார் திருஜன்ராம் சார் இதில் வந்து ஓராண்டிற்குள் செய்ய முடியாது நாங்கள் முக்கால்வாசி வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கிறோம் அப்படிங்கிறத தான் முதலமைச்சரும் குறிப்பிடுகிறார் நிறைவேற்றிய வாக்குறுதிகள் நிறைய இருக்கின்றன நிறைவேற்ற வேண்டிய வாக்குறுதிகளும் நிறைய இருக்கின்றன அப்பார்ட் ஃப்ரம் தட் இதில் பிரதான ப்ரையாரிட்டின்னு சிலது இருக்கிறதா எதையெல்லாம் முதலில் நிறைவேற்றியிருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான சில அம்சங்கள் இருக்கின்றன இப்போ மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத சில இருக்கின்றன அதில் நீட் உள்ளிட்டவை அது புரிந்து கொள்ளக்கூடியவை ஆனால் மாநில அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியவற்றில் இந்த பெண்களுக்கான ஆயிரம் ரூபாய் உள்ளிட்டவற்றை முதலில் நிறைவேற்றியிருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அழுத்தம் அதிமுக தரப்பிலிருந்து கொடுக்கப்படுகிறது அப்புறம் ஒரு எதிர்கட்சியாக இன்றைக்கு அஇஅதிமுக தன்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துவிட்டு விமர்சனங்களை அரங்கிற்குள் பேரவைக்குள் இருந்து வைத்திருக்க வேண்டுமா அவர்கள் வெளிநடப்பு செய்த அந்த அணுகுமுறையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அது வெளியில் வெளிநடப்பு செய்கிறதோ வெளிநடப்பு செய்துட்டு பேசுகிறதோ அல்லது உள்ளுக்குள்ள இருந்து பேசுறதோ எனக்கு வந்து பெரிய வேறுபாடுகள் எனக்கு எதுவும் இல்லை அது ஜனநாயக சாய்ஸ் அவங்க சாய்ஸ் ஆனால் விமர்சனம் செய்பவர்கள் வந்து உங்களுக்கு என்னென்னலாம் கஷ்டம் இருக்குங்கிறதையும் சேர்த்து யோசிச்சாங்கன்னா அந்த விமர்சனம் வராது அதனால் என்னென்ன தேவை என்பதை வந்து அவங்க எவ்வளோ தூரம் அழுத்த அழுத்தம் கொடுக்கிறார்களோ அவ்வளோ தூரம் அது நியாயமானது சிரமங்களின் ஊடே அல்லது அதை தடைகளை தாண்டி அதை எப்படி செயல்படுத்துவது அப்படின்னு யோசிக்கிறது தான் ப அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய கடமை அதனால் எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் வந்து ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை முன்வைத்தார்கள் என்றால் அதுல வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஆனா ஒரு வருட காலத்திற்குள்ளேயே ஓராண்டு காலத்திற்குள்ளேயே வந்து சொன்ன அவ்வளவையும் நிறைவேற்றணும் உங்களுடைய அதிகாரத்தின் அதிகாரத்துக்குள்ளே இல்லாததையெல்லாம் ஏன் நிறைவேற்றவில்லை அப்படின்னு கேள்வி எழுப்புறது வந்து கேலரிக்காக பொதுமக்களுடைய கன்சம்ஷனுக்காக பேசுறாங்க ஆனால் காவல்துறை சார்ந்து ஸ்ரீதர் கடந்து சுற்ற ஒரு விமர்சனம் வைத்தார் இந்த லாக் அப் டெத் மரணங்கள் மரணங்கள் உள்ளிட்டவை மனுஷ் சொன்னார் எஸ் நடக்குது அதிகார அளவில் நடக்கக்கூடிய தவறுகளை ஒரு அரசு எப்படி கையாளுகிறது என்பதை தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னார் உடனடியாக எடுக்கப்பட்ட நடவடிக்கையில் அவர் சுட்டிக்காட்டினார் ஆனால் இந்த காவல்துறை தொடர்பாக வரக்கூடிய தொடர் விமர்சனங்கள் என்பது வரும் முன்னரே தவிர்க்கப்படுவதற்கான நடவடிக்கைகள் இந்த அரசு எடுக்க வேண்டிய இடத்துல வந்திருக்கிறதா அரசு வந்து காவல்துறையில் இருக்கக்கூடிய இந்த மனிதர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு காவல் காவலர்கள் அதிகாரிகள் எல்லாரையும் கூப்பிட்டு சென் சென்சிட்டைஸ் பண்ணுறதுக்கான வேலைகளை செய்யணும் அவங்களுக்கு அந்த உணர்வு ரீதியாக மக்களோடு எப்படி பழக வேண்டும்ங்கிறத கற்றுக் கொடுக்கணும் அது சரிதான் பட் அது ஒரு லாங் ப்ராசஸ் உடனடியாக நடக்கக்கூடிய விஷயம் இல்லை அது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அதை கொலை வழக்காக பதிவு செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு செயல்படுத்தப்படும் மற்றபடி மனுஷன்ன பதில் வந்து நடவடிக்கை எடுத்துருக்காங்க அளவுல அது வந்து ஒரு சின்ன வேறுபாட்டை காட்டுது ஏற்றுக்கொள்றது முதல்ல அந்த ஒரு தவறு நடந்தது அப்படிங்கறத ஏற்றுக்கொள்வது ஒரு சரியான அணுகுமுறை அதன் மீது நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது ஒரு சரியான நட அணுகுமுறை வெறும் டிரான்ஸ்ஃபர் அந்த மாதிரிலாம் போகாமல் கொலை வழக்காக பதிவு செய்கிறது அப்படிங்கிறது இன்னும் சரியான ஒரு நடைமுறை அது வரைக்கும் ஓகே நண்பர்கள் குறிப்பிட்ட மாதிரி அது இல்லாத ஒரு சூழலுக்கு காவல்துறை வர வேண்டும் அப்படிங்கிறதுல யாருக்குமே மாற்றுப்படுத்தி இருக்க முடியாது